வணக்கம் மக்களே. முன்ன காலகட்டத்திலெல்லாம் மக்கள் மத்தியில் பிரபலம் அடையணும் அப்படின்னா அவங்க சினிமாவில் நடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாவில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு காட்சியில் வந்துட்டு போயிட்டாலே போதும், அவங்க ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸும் ஆயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. சின்ன திரைக்கு தான் மக்கள் மத்தியில் வரவேற்புகள் அதிகமாக இருக்குது. சின்ன திரையில் ஒளிபரப்பாகிற ஒவ்வொரு சீரியல்களுக்குமே தனிப்பட்ட முறையில் ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு தனியார் தொலைக்காட்சிகளும் புதுசு புதுசாக பல சீரியல்களை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி அந்த சீரியல்கள் தான் ஒவ்வொரு வீடுகள்லையுமே ஏராளமான கூத்துகளையும் கொடுமைகளையும் நடத்திக்கிட்டு இருக்கு. இது போக அதில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் வெகு சீக்கிரமாகவே மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிடறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையே பிடிச்சிடறாங்க. அந்த வரிசையில் கடந்த சில வருடங்களாகவே சின்னத்திரை உலகத்தில் முன்னணி நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருக்கவங்க தான் நடிகை உஷா எலிசபெத். சமீபத்தில் ஒளிபரப்பான தேன்மொழி பிஏ அப்படிங்கிற தொடரில் அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பினால் ரசிகர்கள் மத்தியில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையே பிடிச்சாங்க. நடிகை உஷா எலிசபெத் கிட்டத்தட்ட 17 வருடங்களாக வெள்ளித்திரை சின்னத்திரை அப்படின்னு வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஒரு பதிவானது சமூக வலைதளங்களில் வெளிவந்து மிகப்பெரிய பரபரப்பையே ஏற்படுத்திச்சு. இப்படிப்பட்ட சூழலில் பிரபல பத்திரிகை கொடுத்த பேட்டியில் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் அவங்க போட்ட ஒரு பதிவை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி ரசிகர்கள் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க. அப்படி அந்த பேட்டியில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. சிறு வயதிலேயே இவங்களுக்கு நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் யதார்த்தமாக தான் வந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் டீச்சராக இருந்திருக்காங்க, ரிசப்ஷனிஸ்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய வீடுகள்லேயே சின்ன சின்ன சிறு தொழில்களை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சென்னைக்கு வரும்போது அவங்களுக்கான வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா சினிமா அப்படிங்கிற ஒரு துறையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களுடைய வீடுகளில் எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் அதுக்கப்புறமா போக போக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன அவங்க முதல் முதலாக கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியலினுடைய ஆடிஷனில் கலந்துக்கிட்டு தான் அந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து புதுக்கவிதை, பிரியமானவள் அப்படின்னு மக்கள் மத்தியில் பரிச்சயம் அடையவும் ஆரம்பித்தாங்க. நாட்கள் போக போக அவங்களுக்கு அதிகமாக சீரியல் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா சீரியல் வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட தொடர்ந்து 2 வருடங்கள் வரைக்குமே வேலை இல்லாமலே இருந்திருக்காங்க. அந்த 2 வருடங்களில் மொத்தமே 40 நாட்கள் மட்டும்தான் அவங்க வேலைக்கு போனதாக சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக ரொம்ப பெரிய அளவில் கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு தேன்மொழி பிஏ அப்படிங்கிற ஒரு சீரியலானது ரொம்ப பெரிய அளவில் ரீஎன்ட்ரியை கொடுத்துருக்கு. அந்த தொடர் தான் இவங்களை நடிப்பில் அடுத்த லெவலுக்குமே எடுத்துகிட்டு போயிருக்கு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கேரக்டர் கிடைக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சினிமா திரையுலகத்தில் கூட நுழைஞ்சு முக்கியமான கதாநாயகர்களுக்கு அம்மாவாக நடிச்சும் கூட இவங்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்காம போனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இவங்க நடித்த 2 சீரியல்கள் பார்த்தோம் அப்படின்னா பாதியிலே நிறுத்தப்பட்டுச்சு. சித்தி 2 அப்படிங்கிற ஒரு சீரியலானது இவங்களுடைய நடிப்பில் வெற்றிகரமாக போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த சீரியலை முடிச்சிட்டாங்க. அப்புறம் சில மாதங்களுக்கு முன்னால் வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற ஒரு சீரியலானது இவங்களுடைய நடிப்பில் தொடங்கப்பட்டு அதுவும் பாதியிலே நிறுத்தப்பட்டுச்சு. இதனால் நிறைய மன உளைச்சலை சந்தித்த இவங்க இவங்களை மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரபல நடிகையும் இது ரொம்ப பெரிய அளவில் பாதித்ததாக சொன்னாங்க. பிரபல இளம் நடிகை ஒருவர் இந்த வைதேகி காத்திருந்தால் சீரியல் மூலமாக ரொம்ப பெரிய அளவில் பொருளாதார பிரச்சனையை சந்தித்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் உட்கார்ந்துருந்ததாக இந்த நடிகையை சொல்லி ரசிகர்கள் அனைவரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளித்திரை சின்னத்திரை அப்படின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு வளம் வந்துக்கிட்டு இருக்க நடிகை உஷா அவர்கள் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைதளங்களில் முக்கியமான பதிவுகளை போட்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தினாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் டிவி ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு மேனேஜரும் டைரக்டரும் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. யார் யாரோ உள்ளே வந்து அவங்க தான் டைரக்டர் யார், அவங்க தான் ஹீரோயின் யார் அப்படிங்கிறத முடிவு செய்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் டப்பிங் சீரியல்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணோம். அதன் விளைவாக தான் இப்போ டப்பிங் சீரியல்களினுடைய வருகையானது குறைய ஆரம்பிச்சிருக்கும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய ஆட்களையோ வெளி மாநிலத்தில் இருக்கவங்களையோ கூட்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஆனால் இங்கேயே தமிழ் பேசக்கூடிய திறமை இருக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் வாய்ப்பு தர மாட்டீங்க அப்படின்னு அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இறுதி அவங்க என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் இங்கேயே பிறந்து வளர்ந்து தமிழில் பேசி சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு இருக்க எத்தனையோ பேர் நடிப்புத்துறைக்குள்ளே வர்றாங்க. அவங்க எல்லாரையுமே விட்டுட்டு வெளியிலேருந்து வரக்கூடியவங்கள தலையில் தூக்கி வச்சு இன்றைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவங்கள தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய யாரையுமே ஒதுக்க வேணாம் அப்படின்னு தான் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க சீரியல் வரைக்குமே கிடைச்ச அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் பலரும் இந்த நடிகைக்கு ஆதரவாக நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இவங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.